சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய 4 மாவட்டங்களிலும் மாநில பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 4 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழுவுக்கு 30 வீரர்கள் என்ற அடிப்படையில் 300 வீரர்கள் அடங்கிய 10 குழுக்கள் 4 மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் 90 வீரர்கள், அதே போல குமரியில் 90 வீரர்கள், நீலகிரியில் 90 வீரர்கள், அதே போல கோவையை பொறுத்தவரையில 30 வீரர்கள் கொண்ட குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மீட்பு உபகரணங்களுடன் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக மாநில பேரிடர் மீட்புப் படை தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையின்படி அரக்கோணத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தயார் நிலையில் இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளும் தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே எதிர்பாராத அதி கனமழை பெய்தால், வெள்ளப்பெருக்கு போன்றவை ஏற்பட்டால், அங்கு மக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக சென்று மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதாவது தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும், ஒருவேளை மக்கள் தங்குவதற்கான அந்த இடங்கள், முகாம்கள் போன்றவற்றையெல்லாம் தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுப்பதற்கான உணவு, கம்பளி, பாய் உள்ளிட்டவற்றையெல்லாம் தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.